வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 2022 நம்ம தமிழ்நாட்டில் ரெனோவேட் ஆன தியேட்டர்ஸோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு ஜெயம் தியேட்டருங்க. ரொம்பவே வந்து ஒரு பழமையான தியேட்டர். இன்னைக்கு அதை ரெனோவேட் பண்ணி ஏபிஆர் சினிமாஸாக வந்து ஒரு புது ரகமாக வந்து இன்னைக்கு மாற்றிருக்காங்க. சீட்டிங்காக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்பேசிங்காக இருக்கட்டும், ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் வந்து இன்னைக்கு மாற்றி இன்னைக்கு ஒரு புது பொலிவுடன் வந்து இன்னைக்கு ஜெயம் சினிமாஸ் வந்து காட்சியளிக்குது. அதாவது ஜெயம் தியேட்டர் வந்து ஏபிஆர் ஜெயம் சினிமாஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பாம்பே சினிமாஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையம். கடையம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த தியேட்டர் வந்து நியூ பாம்பே சினிமாஸ் அப்படின்னு இருந்துச்சு. இது வந்து பாம்பே தியேட்டர் தான் அழைப்பாங்க. இதை வந்து இப்போ நியூ பாம்பே சினிமாஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. உள்ளேயே வந்து ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரொம்ப அட்டகாசமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு புது பொலிவுடன் வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்து 2022 ரெனோவேட் ஆன தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சினிமாஸ் 4K டால்பி அட்மாஸ். இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2-screen தியேட்டரு. இது வந்து திருப்பூரில் வந்து இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ஒன்றையும் ரெனோவேட் பண்ணாங்க. இப்போ 2 screen ரெனோவேட் பண்ணி ரொம்பவே வந்து அருமையான தமிழ்நாடு சினிமாஸ் 4K டால்பி அட்மாஸாக இன்றைக்கி வந்து காட்சியளிக்கிறேங்க. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி தியேட்டர். பரங்கிமலை ஜோதினாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தியேட்டரு. நிறையா மலையாள படம்லாம் வந்து ஓடக்கூடிய ஒரு தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து இன்றைக்கி ரெனோவேட் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜோதி தியேட்டர் அப்படின்னு பக்காவான ஒரு லுக்கில் வந்து கியூபு அட்மாஸ் டால்பி அட்மாஸோட பக்காவாக வந்து ஒரு புது பொலிவுடன் இருக்குது. அடுத்து நம்ம வரிசையில் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சினிமா. இந்த தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சினிமா தியேட்டர் அப்படின்னு தான் சொல்லி அழைக்கப்படுவாங்க. இதை வந்து இன்றைக்கி நியூ சினிமா கூடலூரில் வந்து பக்காவாக ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தியேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மேக்ஸிமமான ஒரு கெப்பாசிட்டியோட ரொம்ப அழகாகவும் ரொம்ப கச்சிதமாகவும் மக்களுக்கு பிடிச்ச வகையாகவும் இருக்குது. லைட்டிங்கும் சரி, சீட்டிங்கும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நம்ம நியூ சினிமா தியேட்டரில் வந்து அமைச்சிருக்காங்க. கற்பகம் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் 2 தியேட்டராக தான் இருந்துச்சு. இந்த தியேட்டர் வந்து இப்போது அந்த ஏரியாவில் வந்து மேட்டூரில் இருக்கிற அந்த கற்பகம் தியேட்டரை வந்து ரெனோவேட் பண்ணி ரொம்ப அழகாகவே வந்து அந்த காம்பேக்டான ஒரு இடத்துக்குள்ள ஒரு மினிமம் சீட்டிங் கெப்பாசிட்டியோட பக்காவான ஒரு ஆடியோ குவாலிட்டியோட லைட் குவாலிட்டியோட இப்போது ரீசெண்டாக 2022 இந்த கற்பகம் தியேட்டர் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தெய்வம் தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு, பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இது வந்து திருச்செங்கோட்டில் இருக்கிற தெய்வம் தியேட்டர். அடுத்த இந்த தீபாவளிக்குள்ளேயோ நீங்கள் ஓப்பன் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும் அப்படின்னுங்கிறத உண்மை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பாபா சினிமாஸ். அதாவது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பாபா சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 தியேட்டராக வந்து அந்த தர்ஷனா ஆராதனா அப்படிங்கிற தியேட்டர் தான் இன்றைக்கி வந்து பாபா சினிமாஸ் அப்படின்னு ஆகியிருக்காங்க. ரொம்பவே வந்து ரெனோவேட் பண்ணி கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த தியேட்டரை வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்லதான ஒரு இது தான். அடுத்து ஸ்ரீ ராஜேஸ்வரி தியேட்டர். இந்த தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சேலத்தில் இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு ஆசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீ ராஜேஸ்வரி தியேட்டரை வந்து பக்காவாக வந்து சின்ன சேலத்தில் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த உள்ளே இருக்கிற ஏஸ்தெட்டிக் லுக்குக்காகவே வந்து நீங்கள் இந்த தியேட்டரில் போய் படம் பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அற்புதமாக வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற பரத் தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து ரொம்பவே வந்து ஒரு பழமையான ஒரு தியேட்டருங்க. நம்ம எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த தியேட்டர் வந்து இருக்குது. இந்த தியேட்டருமே வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ரெனோவேட் பண்ணி ஒரு புது பொலிவுடன் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. நம்ம பரத் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸும் சரி, அந்த இன்டீரியர் ஏஸ்தெட்டிக்கும் சரி, ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் வந்து அன்னபூரணி தியேட்டர். இந்த தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரப்பாளையத்தில் இருக்குது. இது வந்து இப்போது ரெனோவேட் ஆனதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் சினிமாஸ் அன்னபூரணி அப்படின்னு அழைக்கப்படுது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஏஸ்தெட்டிக் லுக்கும் சரி, அந்த அரேனா மாடலில் சீட்டிங் கெப்பாசிட்டியும் சரி, ரொம்பவே வந்து அழகாக அற்புதமாகவே வந்து பண்ணியிருக்காங்க அந்த இன்ஜினியர்ஸ்.
அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் வந்து கிருஷ்ணா வேணி சினிமாஸ். இது வந்து டி நகரில் சென்னையில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா டி நகரில் பஸ் டிபோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணவேணி சினிமாஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டர். அந்த தியேட்டருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அந்த சென்டர் ஆஃப் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணவேணி சினிமாஸ் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் வந்து காட்சியளிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணையா தியேட்டருங்க. இந்த தியேட்டர் வந்து திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு பழமையான ஒரு தியேட்டரு. இன்றைக்கி இந்த தியேட்டரு வேறு லெவலில் வந்து 4K கிறிஸ்டி RGB லேசர் கொண்டு ஒரு பக்காவான ஒரு எஸ்தெட்டிக் இன்டீரியரோட ஒரு ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு வேலை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுதான் வீடியோவை பற்றி ஒரு ஸ்பெஷலாக ஒரு தனியாக ஒரு வீலாக் போடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அடுத்து வந்து வரதராஜா தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து சென்னையிலே வந்து ரொம்பவே வந்து ஒரு பழமையான ஒரு தியேட்டரு. அந்த வரதராஜா தியேட்டர்னாலே வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஹையஸ்ட் ஸ்பேசிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தியேட்டர் நம்ம சென்னையில். ஸோ அந்த தியேட்டர் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ப்ரொடியூசர் கையில் போய் இன்றைக்கி தரமாக வந்து அந்த ஃபார்மேட் வந்து டெவலப் ஆகிடுக்கு. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது காஸ்மோ சினிமாஸ் 4K RGB லேசர். இது வந்து பார்த்திங்கன்னா உதயம்பாளையத்தில் இருக்கிற ஒரு தியேட்டர். இந்த தியேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீஸி லுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கிளாசிக்கான அந்த ஃப்ரீஸி லுக்கில் வந்து இந்த இதை பண்ணி ரொம்பவே வந்து அற்புதமாக இந்த காஸ்மோ சினிமாஸ் 4K RGB லேசராக பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாலயா திரையரங்கம். இந்த திரையரங்கம் வந்து பார்த்திங்கன்னா சங்கரன் கோவிலில் இருக்குது. இந்த சங்கரன் கோவிலில் இருக்கிற தியேட்டருமே 2022 ரெனோவேட் பண்ணி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அந்த சங்கரன் கோவில் ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு படம் பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ரொம்பவே வந்து ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டி மடத்தில் இருக்கிற சண்முகா டாக்கீஸ். இதுமே வந்து பார்த்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ரெனோவேஷன் பண்ணாங்க. இப்போ வந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டியான ஒரு ரெனோவேஷனும் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் வந்து சித்ரா தியேட்டர். இந்த தியேட்டர் வள்ளியூரில் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணி ஒரு காம்பேக்டாக அந்த வள்ளியூர் மக்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வள்ளியூர் தியேட்டரை வள்ளியூரை பொறுத்த வரைக்கும் இந்த சித்ரா தியேட்டர் மட்டும்தான் இப்போ ரெனோவேட் ஆகி கொஞ்சம் நல்ல தியேட்டராகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிவேல் தியேட்டர். அதாவது AC 2K டால்பி ஆடியோவில் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெள்ளக்கோயிலில் இருக்குங்க. இந்த தியேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலாம், பட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா விசி சினிமாஸ். இந்த விசி சினிமாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலங்குடியில். இப்போ ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் 4K பிக்சர் குவாலிட்டியும் டால்பி 7.1 சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 ஸ்க்ரீன் இருக்குது, ஒன்று கணேஷ் ஒன்று தினேஷ். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MM தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு MM தியேட்டர். இதுவுமே வந்து இப்போ ரெனோவேட் பண்ணி சீட்டிங்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க, கம்ப்ளீட்டாக என்டையர் சீட்டிங்கும் மாற்றிட்டாங்க. பட் இன்டீரியர் இருக்கிற ஆஸ்தெட்டிக் அப்படி தான் இருக்குது. இந்த MM தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து 2022 நம்ம சென்னையில் ரெனோவேட் ஆன ஒரு தியேட்டர். அடுத்து வித்யா தியேட்டர். வித்யா தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பழமையான தியேட்டரு. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா 3D மூவிஸு நிறையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த தியேட்டரில் AC RGB லேசர் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 4K டால்பி அட்மாஸும் வந்து ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா AVR சினிமாஸ். இந்த AVR சினிமாஸ் வந்து AVK சினிமாஸ். இந்த சினிமாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாப்பேட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில். இந்த மாப்பேட்டில் இருக்கிற AVK சினிமாஸுமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரெனோவேட் பண்ணி ரொம்பவே நல்லாவே வச்சுருக்காங்க. இந்த தியேட்டரில் வந்து AC டால்பி அட்மாஸ் ப்ளஸ் 2K 3D வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ரீசன்ட் ரெனோவேஷனில். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் வந்து அரவிந்த் தியேட்டர். இந்த அரவிந்த் தியேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான். இந்த சென்னையில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த OMR கிட்டே இருக்குங்க. இந்த தியேட்டர் வந்து கொஞ்சம் அந்த OMR ரோட்டில் வந்து ரொம்பவே வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் தியேட்டராக இருந்துச்சு. இதை வந்து இப்போது மாடிஃபை பண்ணி ரொம்பவே வந்து நீட்டாக வந்து ஆக்கியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான தியேட்டராகவே வந்து இப்போ வந்து அவங்க மாற்றிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் வந்து அண்ணா AC தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணிக்கம்பாளையம் ஹவுசிங் யூனிட்டில் தான் இந்த இடம் வந்து இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து ரொம்பவே வந்து ஒரு நார்த் ஃபீல்டு செட்டப்பில் ஒரு புரூக் ஃபீல்டு செட்டப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்டகாச
ரீசெண்டாக இப்போ நிறைய ரெனோவேஷன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறாங்க. இப்போ அதில் ரீசெண்டாகவும் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி தியேட்டர். இந்த சக்தி தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு சக்தி தியேட்டர். வேறு லெவலில் வந்து மல்டிப்ளெக்ஸுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு திருவண்ணாமலையில் ஒரு பக்காவான ஒரு ரெனோவேஷன்லாம் உருவானது. இந்த சக்தி தியேட்டர் வந்து இன்றைக்கி சக்தி சினிமாஸாக மாறி வேறு லெவலில் வந்து இன்றைக்கி காட்சி அளிக்குது. அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ் லுக்காக இருக்கட்டும், அதோட அந்த இன்டீரியர் லுக்காக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் தான் இன்றைக்கி வந்து வெள்ளூரில் இருக்கிற ஸ்ரீ விஷ்ணு தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து இப்போ பொங்கல் ரிலீஸ்க்காக திணிவு படம் அந்த வாரிசு படத்துக்காகவே நிறைய வந்து மாற்றங்கள் பண்ணி ரெனோவேஷன் பண்ணி இந்த தியேட்டரை வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு மாற்றமாக தான் இருக்குது. அடுத்து எம்எஸ்எம் தியேட்டர். எம்எஸ்எம் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பழமையான ஒரு தியேட்டர். இந்த தியேட்டரை வந்து இன்றைக்கி இதை எம்எஸ்எம் தியேட்டராக மாற்றி வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்லதாக வந்து ஒரு ரெனோவேஷனாக ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இன்டீரியர் ஃபெசிலிட்டியும் வந்து ஆக்குபென்சி லெவலையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டியும் மாற்றிருக்காங்க. அடுத்து சென்னையில் இருக்கிற கேசினோ தியேட்டர் தாங்க. ஏற்கனவே நம்ம கேசினோ தியேட்டரை பற்றி செப்பரேட்டான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் வீலாகு. ஸோ அதில் டீட்டெயிலாக வந்து கேசினோ தியேட்டரில் எப்படிலாம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, அதோடய ஓல்டு ஃபார்மேட் ான ஒரு யூனிக்கான ஒரு தியேட்டரை பற்றியான வீடியோஸும் வீலாக்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்க போகிறேன். இதுதான் என்னோடய கிஃப்ட்டு உங்களுக்கு. மேக்ஸிமம் நான் கொடுக்குறது இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய இன்ட்ரெஸ்ட். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சேனலில் இன்வைட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, வணக்கம்.